வெல்கம் டு கற்றல் இனிது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் ஃபயர் அலாரம். ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான செலவு செஞ்சு நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த ஃபயர் அலாரம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபயர் அலாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான அப்பாரட் ரெக்குயர்மெண்ட் இது தான். ஒரு பேட்டரி, ஒரு பசர், அப்புறம் ஒரு டியூப்லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எஃப்எஸ்யூன்னு சொல்லுவாங்க ஷார்ட்ரு, அப்புறம் கேப்பு, கொஞ்சம் ஒயர். ஸோ இந்த ஃபியூஸ் ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது இது இதுக்குள்ளே வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம கழட்டி வேணும். இதில் தேவையில்லாத இந்த கெப்பாசிட்டர்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேட்டரியோட பசரோட ஒரு கனெக்ஷனையும் பசரோட இன்னொரு கனெக்ஷனை நம்ம இந்த ஹீட் சென்சாராக இருக்கக்கூடிய இந்த டியூப்லைட்டோட ஃபியூஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதோட இன்னொரு கனெக்ஷன் நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சர்க்கியூட்டை ஒரு 5 மினிட்ஸில் செட் பண்ணிடலாம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஃபயர் சென்சாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சென்சாருக்கு பதிலாக நான் அந்த ஃபியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம்.